ஏசாயா 34:16 16 கர்த்தருடைய புத்தகத்திலே தேடி வாசியுங்கள். என்ன வாசிங்க? தேடி வாசிங்க. இது யாருடைய புத்தகம்? கர்த்தருடைய புத்தகம். ஆமா தானப்பா, இதுல போட்டுக்கிறது கர்த்தர் மோசையை நோக்கி, கர்த்தர் எரேமியாவை நோக்கி, கர்த்தர். இப்ப ஏசாமி கர்த்தர் பேருக்குது இல்லையா? கர்த்தராயிட்டார்ல, கர்த்தராக இயேசு. இப்ப பேசுனது யாருடைய புத்தகம்? கர்த்தருடைய புத்தகம். கரெக்டா? அப்ப ஏசாயா கிட்ட யார் பேசுனாரு? கர்த்தர். அப்போ அவங்க எல்லாம் எழுதிட்டு போன இந்த புஸ்தகத்துக்கு பேர் என்ன? கர்த்தருடைய புஸ்தகம். சொல்லாமா? வாய்ப்பு இருக்குல்ல. அப்போ கர்த்தருடைய புஸ்தகம், இந்த சத்திய வேதத்துல என்ன பண்ணுமா? தேடி வாசிக்கணும். தேடி வாசிக்கணுமா? கரெக்டா? அப்படியே வாசியா இல்ல தேடுறதுன்னா எப்படி இப்படி எடுக்கலாமா? ஒண்ணுனா தேடி பார்க்கலாமா? கரெக்டா? தேடுறது. அப்ப மறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். ஏதோ மறைஞ்சாதான் தேட முடியும். இப்ப வீட்டுல கூட ஏதோ ஒரு துணி காணும், அப்ப என்ன பண்றோம்? தேடுறோம். அப்போ வந்து அது மேலே இருந்தா தேட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ அது நமக்கு தெரியாத இடத்துல மறைஞ்சிருக்கு, நமக்கு அறியாத இடத்துல இருக்குது. அப்போ பல இடத்துல தேடும் போது எங்கேயோ மாட்டோம். அப்போ கர்த்தருடைய புஸ்தகத்தை என்ன பண்ணுமா? தேடி வாசிக்கணுமா? நீ வீட்டில் தேடி வாசிக்கிறியா? வாசிச்சிருக்கிறேன். உனக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க? லைனாக வாசின்னு போவாங்க. கேள்விப்பட்டிருக்கியா? ஆதி ஆகமத்திலேருந்து வெளிப்படுத்தின விஷயத்தை இந்த வருஷத்தில் நான் முடிச்சிடணும் அப்படின்னு ஒரு சபதம் எடுப்போம். அல்லது மூணு வாட்டி முடிக்கணும், நாலு வாட்டி முடிக்கணும். அப்போ இந்த வசனம் வந்து கர்த்தருடைய புஸ்தகத்தில் தேடி வாசிங்கன்றதுக்கும் அப்படியே முடிச்சுன்னு போகிறதுக்கு என்ன வித்தியாசம் தெரியல. ஆனால் கர்த்தர் நான் சொல்கிறார் தேடி வாசி. தேடி வாசினா அப்போ ஏதோ ஒரு தேவை இருக்குதுன்னு அர்த்தம். முக்கியமானது இருக்கு. சரி, என்னவா? இவைகளில் ஒன்றும் குறையாது. குறையாது. இவைகளில் ஒன்றும் ஜோடி இல்லாதிராது. இராது. அவருடைய வாய் இதை சொல்லிட்டு அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். சேர்க்கும். இப்போ இதில் ஒன்றும் குறையாது, ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. ரெண்டாவது, ஒன்றும் ஜோடி இல்லாமல் இராது. ரெண்டாவது பாயிண்ட்டு, அவருடைய வாய் இதை சொல்லிட்டான். கர்த்தருடைய வாய், அவருடைய ஆவி அதை கண்டிப்பாக கூட்டி சேர்க்கும். கரெக்டா? இப்போ மத்தேயு 6:5 28 நம்ம 29 படித்தோம். ஸ்திரீயை நீ பார்த்தினா நீ விசாரம் செஞ்சாச்சு, உனக்கு இந்த தண்டனை. உன் கண்ணை பிடிங்கி போடு. ஒரு சைடு பார்த்துட்டோமா? இதனுடைய ஜோடி அதனுடைய ஜோடியை நீ அறிந்து கொள்ளணும்னா என்ன பண்ணுமா? தேடி வாசிக்கணுமா? அப்ப தேடும் போது என்ன பண்ணுனா அவருடைய வாய் இது சொல்லி இருக்குதுன்னு அவருடைய ஆவி என்ன பண்ணுமா? அதை சேர்க்கும். அப்போ உண்மையாகவே கர்த்தருடைய ஆவியில் ஒருத்தர் நிறைஞ்சிருந்தா, நிறைஞ்சில்ல பெற்றிருந்தா, அந்த ஒத்தாசையை கேட்கும் பொழுது ப்ளஸ் தேட நீ ஆரம்பிக்கும் பொழுது அவருடைய ஆவி உனக்குள்ள இருக்கியா, அவர் அந்த ஜோடியை உனக்கு என்ன பண்ணுவார்? காட்டுவார். இதுவரை நமக்கு ஜோடியே கிடைக்கல, ஒன்றை மாத்திரமே வாசிட்டு போகிறோம்னா கர்த்தருடைய ஆவி நம்ம கூட இல்லைன்னு அர்த்தம் இல்லை. ஏன்னா இந்த ஒரு தன்மை நம்ம பார்க்கல, இந்த அறிவு இல்லை. அவர் இருந்தால் அவங்க சொல்லி கொடுத்துருப்பார்ல. இல்லை, கர்த்தருடைய ஆவி என்ன பண்ணோம்? அந்த ஜோடியை சேர்க்கும்.